அன்பு வணக்கங்கள் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் புது யுகத்தில் தொடர்ந்து நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் வரம் சரவணா தேவி அம்மா கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸ்கைப் வழியாக காலங்கள் மட்டும்தான் நம்முடைய நல்லவைகளையும் கெட்டவைகளையும் தீர்மானித்து விடும் காலத்திற்காக எல்லோரும் காத்திருப்போம் அம்மா வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாங்கம்மா மிக சிறப்பா அமோகமா இருக்கீங்கம்மா நன்றி வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம்மா சித்தர் வழியாக நீங்க வாஸ்து பாக்குறது மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறது உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றது மாற்று மருத்துவம் பூக்களின் மூலமாக மருந்துகள் மக்களுக்கு சொல்றது இந்த பயணங்கள் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆச்சுமா கிட்டத்தட்ட இந்த பயணங்கள் அதாவது மாற்றுமுறை மருத்துவத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 ஆண்டுகள் அனுபவம் எனக்கு உண்டுமா அதுல வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமா இறையாற்றல் வந்து என்னை வழி நடத்திட்டு இருக்கு இதன் மூலமா இன்னைக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை கொடுத்திருக்கிற என்னோட குருநாதர் ரமண மகரிஷிக்கும் மாஸ்டர் சோவா அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்றேன் நன்றியுமா சொல்லுங்க ரொம்ப நன்றிமா அம்மா ஒருத்தருடைய வாழ்க்கையில சுக்கிரன் வந்து ஏக பலத்தோடு இருந்தது அப்படின்னா அவர்கள் கலையில வந்து ஜொலிக்கலாம் பணக்காரர்களா இருக்கலாம் அழகா இருக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கு இந்த சுக்கிரன் எந்த அளவுக்கு வாஸ்து ரீதியாக நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருது கேக்குதுங்களாங்கம்மா கேக்குது அதான் சுக்கிரன் வந்து நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் சுக்கிரன் வந்து எந்த அளவுக்கு அவர் ஆக்டிவேஷனா நம்மளோட லைஃப்ல இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அதை எப்படி நம்ம கூட தக்க வச்சுக்கிறது நிச்சயமா அதாவது சுக்கிரன் காரகத்துவத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க செகண்ட் வந்து நறுமண பொருட்களை நம்ம அதிகமா யூஸ் பண்ணணும் அதாவது தலைவாசல் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தலைவாசல நல்லா ஒவ்வொரு நாளும் காலை 6-7 சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை திரவியங்கள்லாம் அந்த இடத்துல தெளிக்கிறது பன்னீர் போன்ற விஷயங்களை பயன்படுத்துறது அந்த தலைவாசல்ல வந்து நம்மளோட சுக்கிரன் ஆக்டிவேஷன் கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும் அது போல வீட்டுல வந்து நறுமண பொருட்களை பயன்படுத்தணும் கிச்சனை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி வீட்டுல வந்து சுக்கிரனோட காரகத்துவத்தை அதிகப்படுத்துற விஷயம் இதுல ஜென்ரலா ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து சுக்கிரனோட காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்களை மதிக்கணும் அதாவது கணவன் வந்து மனைவி வந்து மதிக்கிறது அப்படிங்கிறது சுக்கிரன் ஆக்டிவேஷன்ல நம்பர் 1 பாயிண்டா சொல்றாங்க எதனாலன்னா சுக்கிரன் வந்து ஸ்திரீ காரகன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் உண்டு அதனால வந்து பெண்களை மதிக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கவனத்தை கொண்டு வரும்போது நிச்சயமா அந்த இடத்துல சுக்கிர திசை நடந்தா ஒரு நபருக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் அது போலவே நம்ம வந்து சுக்கிரன் ஆக்டிவேஷன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெண்கள் வந்து தங்களை வந்து அலங்காரம் பண்ணிக்கிறது வாசனை திரவியங்களை பயன்படுத்துறது பூ வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து சுக்கிரன் காரகத்துவத்தை அதிகப்படுத்துற ஒரு விஷயம் அப்ப இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து கையாளும் போது நிச்சயமா சுக்கிரன் எவ்வளவு உங்களுக்கு பலம் இல்லாம இருந்தாலுமே இது வந்து இந்த சுக்கிரன் காரகத்துவத்தை பலப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து நல்லா ஆக்டிவேஷன்ல இருக்கும் போது நிச்சயமா நல்ல பலன்களே கொடுப்பார் செல்வ சலிப்பு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு அமைப்பா இருக்குமா நன்றி ரொம்ப நன்றிமா அப்படி பார்த்தா சுக்கரெல்லாம் என்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டார் போல இருக்கு பூ இல்லாத தலையே இல்லை ரொம்ப மகிழ்ச்சிமா நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்க நாங்க சென்னிமலையில இருந்து பேசுறேங்க உங்க பேர்மா எங்க பேர் சரஸ்வதிங்க சரஸ்வதிமா உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம் எங்களுக்கு வீடு பார்க்கணுங்க இது பையனு கல்யாணம் ஆகலைங்க பிரபஞ்சத்துக்கு புரியாத ஒரு புதிராயிரம் அப்ப வந்து பிரபஞ்சம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை தன்னோட
குழந்தைங்களுக்கு கொடுக்கிற அமைப்புல ஒரு தாயா இருந்து இந்த இடத்துல செயல்படுது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமா அந்த விஷயத்த இயற்கை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த கோவிலோட கொடி மரத்துக்கிட்ட நின்று இப்ப மகனுக்கு திருமணம் நடந்தா எப்படி இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை கொண்டு வரணும். சில பேர் பாருங்க, நம்ம வந்து கோயிலுக்கு போங்க, அதை வந்து நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும்னா அது நடந்து முடிஞ்ச மாதிரி நினைங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் சில பேர் நான் பார்த்திருக்கேன் கோவிலுக்குள்ள போயிட்டு வருவாங்க, அமைதியா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அப்ப ஒரு திருமணம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மகனோட திருமணம் நடக்கும்போது ஒரு தாயோட மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், அப்ப அந்த மகிழ்ச்சியோட நீங்க அந்த விஷயத்த நினைச்சு பார்த்தாதான் இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சா உங்க மனநிலையில் என்ன மாற்றம் இருக்கோ, அந்த அந்த விஷயம் வந்து நடக்கும் போது நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க, எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருப்பீங்களோ, அந்த உணர்வுகளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த பிரபஞ்ச அலைவரிசைக்கு நீங்க வருவீங்க. அப்ப அந்த அலைவரிசைக்கு நீங்க வரும்போது நிச்சயமா பிரபஞ்சம் அது நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நினைச்சிட்டு நடக்குதா நடக்குதான்னு சொல்லி நீங்க பார்க்க கூடாது. உங்க வேலை நினைக்கிறது மட்டும்தான், நிச்சயமா பிரபஞ்சம் அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கும். அதுக்கு கால அளவுகளை வந்து பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் வந்து ஒரு நல்ல நீதிபதி, நம்மளோட செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து அந்த நல்ல விஷயத்த நமக்கு அள்ளி கொடுக்கும். அப்ப நம்மளோட வாழ்க்கையில தான தர்மங்கள், நேர்மையான வாழ்க்கை இதெல்லாம் கொண்டு வரும்போது நிச்சயமா பிரபஞ்சம் அந்த நமக்கு எவ்வளவு கர்மா இருந்தா கூட அதை பேலன்ஸ் பண்ணி நமக்கு நல்ல விஷயத்த கொடுக்கறத சிறப்பா செய்து கொடுக்கும். அதனால வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வாங்க, எண்ணம் தான் வாழ்க்கை. அப்ப நல்ல எண்ணங்களோட நல்ல நிகழ்வுகளை அந்த சந்தோஷத்தோட நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமா உங்க மகனோட திருமணம் மிக சிறப்பா நடக்குமா. வாழ்க வேணும், வாழ்க வளமுடன். உண்மைதாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கூட ஒரு நேயர்கள் வந்து பேச முடியலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் கன்சீவாக இருக்கும்போதே என்னுடைய குழந்தைக்கு நான் பேர் என்ன வைக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுறதும், குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்குறதும், குழந்தைக்கு என்ன தங்கணும் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அதை செட்டப் பண்ணுறதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தை பிறந்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியும் கூட, அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, நான் ஜோதி ஜோதிமணி பேசுறேங்க. ஜோதிமணி அக்கா, உங்களோட சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, நர்பவி சொல்லுங்க. நர்பவி, நர்பவி, தேங்க், நன்றிமா. நன்றி, சொல்லுங்கம்மா. மா, என் பூஜை ரூம் பூஜை அறை வச்சிருக்கம்மா, அது எந்த பக்கம் வைக்கணும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீங்க அதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா பஸ் எந்த ஊருக்கு எல்லாம் போகுதுன்னு தேடக்கூடாது, போய் நம்ம எந்த ஊருக்கு போகணுங்கிற பஸ் தான் தேடணும். அதனால உங்களுக்கு பூஜை ரூம் உங்க வீட்டுல எந்த இடத்துல இருக்கு? ஆமா, நான் இப்போ இப்ப எந்த இடத்துல இருக்கு? ஹலோ, சரி புரியுதுங்கம்மா. கன்னி மூலையில வச்சிருக்கீங்க. கன்னி மூலையில பூஜை ரூம் வைக்கிறது தவறான அமைப்பு. அது வந்து தென்கிழக்குக்கோ அல்லது வடமேற்குக்கோ மாத்திக்கங்க. நிச்சயமா மிக சிறப்பான வாழ்க்கை இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, யார் எங்கிருந்து சொல்றீங்க? கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பேரு? என்னுடைய கேள்வி வந்து, வீடு வந்து ஜன்னல் வந்து உச்சத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஆமா, கிட்ட பேச சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி சொல்லுங்க. நற்பவி, நற்பவி சொல்லிட்டே இருக்கோம் மேடம். நாங்க நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம். சூப்பரா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. மிக சிறப்பா இருப்பீங்க, சொல்லுங்க. எங்க ஜன்னல் வந்து இந்த போஸ்ட் பக்கத்துல உச்சத்துல வைக்கணும்னு சொல்றாங்க மேடம். சொல்லு. ஆமாங்கம்மா. தம்பி வந்துட்டு அது என்ன ஓரத்துல சென்டர்ல வைக்காம அது என்ன ஓரத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மேடம். அது நிச்சயமா அந்த வீடு வந்து இதுக்கு கூட அந்த சிம்பிளா அந்த டெக்னிக்கை கையில எடுங்கம்மா. அதாவது இப்ப கோயில்கள்லாம் திறக்க போறாங்க, உங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு இரவு 8 to 9 கோயில் திறந்துருந்தா பாருங்க, அல்லது 7 to 8 அந்த கோவில் கொடிமரத்துக்கிட்ட நின்று உங்க வீட்டுல உச்சத்துல எந்த இடத்துல ஜன்னல் இருக்கணுமோ அது போல நினைச்சு பாருங்க, மகிழ்ச்சியா நினைங்க. நிச்சயமா இது போற எதிர்மறையான விஷயங்களை அந்த இடத்துல வந்து இருக்கிறது தவிர்க்கப்படும். நிச்சயமா உச்சத்துல வாசல் நீங்க அமைச்சிருங்கம்மா. தொடர்ந்து முருகன் வழிபாடு பண்ணுங்க, வாசுபடி வீடு அமையறதுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி, நற்பவி, நற்பவி, நற்பவி. அம்மா, இப்ப வீடுகளுக்கு நம்ம வந்து வாஸ்து பாக்குறோம்,
அதே மாதிரி பல பெரிய நிறுவனங்களுக்கோ அல்லது சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தா கூட அது வாஸ்து பார்த்து தான் செய்யணுமா, இல்லை வாஸ்து பார்க்காமலே நமக்கு கிடைக்கக்கூடிய கடைகளில் ஓகே இந்த தொழில் தொடங்குவோம் அப்படின்னு பண்ணலாமா? நிச்சயமா வாஸ்து பாக்குறதுதான் நல்ல அமைப்பு. அதாவது கடைக்கு வாஸ்து பாக்குறதை விட கடைக்கு வெளியில உள்ள வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கணும். அந்த அந்த கடைகளுக்கோ அந்த தொழில் நிறுவனங்களுக்கோ தெருக்குத்து தெருப்பார்வை எப்படி இருக்குன்னு பாக்கணும். எந்த திசையை பார்த்து வந்து வாசல்களை ஏற்கனவே இருக்கிற கடையா இருந்தா கூட அந்த இடத்துல உள்ள நம்ம இன்டீரியர் பண்றோம், ஒரு ஒரு வால்லாம் நம்ம வந்து ஹிண்டோலீஸ்ல பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எப்படி உச்ச வாசல் வச்சு பண்ணலாம். இது போல நல்ல விஷயங்களை பண்ணும் பொழுதும் ஒரு தொழில் நிறுவனங்களை பொருட்கள் உற்பத்தி ஆகிற பொருள் எந்த இடத்துல விற்கணும், சேல்ஸுக்கு உண்டான பொருள் எந்த இடத்துல உட்கார அதாவது வைக்கணும், அந்த கடையோட ஓனர் எந்த இடத்துல அமரணும், இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி வைக்கும் போது அந்த கடைக்குள்ளேயும் பஞ்சபூத சக்தியை கொண்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூத சக்தியும் அந்த இடத்தோட பஞ்சபூத சக்தியும் ஒரு அலைவரிசையில வரும்போது நிச்சயமா அந்த இடத்துல தொழில் வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுக்குது. இது வந்து இன்னைக்கு வந்து நிறைய நான் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லயும் சரி மற்ற இடங்கள்ல இருக்க தொழில் நிறுவனங்களுக்கு சென்னையில எல்லாம் கூட நிறைய போயிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட். அது போல ஏற்கனவே தொழில் வந்து நசிஞ்சு போன நிலையில இருக்கிறவங்க கூட இந்த வாஸ்துப்படி அமைப்பை பார்த்து கரெக்ட் பண்ணும் பொழுதும் வெளிப்புற வாஸ்து தவறா இருந்தா அந்த கடைகளை மாத்தும் போதும் பிரம்மாண்டமான வெற்றி. ஏன்னா அந்த தொழிலை பற்றிய அறிவும் அந்த தொழிலை பற்ற அனுபவமும் நிறைய அவங்களுக்கு இருந்தா கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஜெயிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து வாஸ்துவையும் கரெக்ட் பண்ணிட்டு அவங்க எண்ணத்துல என்ன வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன மாற்றம் தான் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறோம். என்னன்னா எண்ணம் சரியானாதான் இந்த வாஸ்துவே சரியாகும். அதுக்கு வந்து அது போன்ற விஷயங்களையும் நம்ம கன்சல்டேஷன்ல சொல்றோம். அது போலவே அந்த நிறுவனங்களுக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் அதை தாண்டி அதை அந்த தொழில் நிறுவனத்தை மிக சிறப்பா கொண்டு போகக்கூடிய சித்தர்கள் யாரு, எந்த சித்தர் வந்து வணங்கினா அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போற வீடுகளுக்கும் ஆகட்டும் கடைகளுக்கும் ஆகட்டும் நம்மள கன்சல்டிங்க்கு வர்ற எல்லாருக்குமே அந்த அவங்களுக்கு உண்டான அந்த சித்தர் வழிபாடு சொல்லி கொடுக்கும் போது சித்த மந்திரங்களை அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதும் இப்ப ஒரு விஷயமா எடுத்திருக்காங்க. இதுலயும் அபார வெற்றி. மக்கள் வந்து ஒரு 14 நாட்களுக்குள்ளேயே அதுக்குண்டான ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா குருவர்களும் இறையர்களும் சேரும்போது மிக சிறப்பான மாற்றம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வர்றத கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கிற இந்த அற்புதமான இந்த விஷயத்த சித்தர் வழிபாட்டை எனக்கு கொடுத்துருக்கிற என்னோட பாலாதேவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, நன்றிகள் கோடி. சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிமா. அடுத்து நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யாரீங்கன்னு பேசுறீங்க? பெட்ரூம்ல வந்து வடக்கு பார்த்த ஜன்னல் இருக்கு, பின்னாடி வந்து இடம் இருக்கு மேடம், அது பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கு, அது வீடு எடுக்கணும், அது வேப்ப மரம் எடுத்துட்டு கட்டலாமா இல்ல இருக்கலாமா? கிழக்குல இருந்தா நிச்சயமா எடுத்துட்டுதான் கட்டணும். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மரங்களா ஏதாவது ஒரு கோவில்கள்லயோ இல்ல வேற இடங்கள்லயோ இங்க வந்து அத வந்து அந்த வேப்பஞ்செடியை நட்டுட்டு இந்த மரத்தை எடுக்கிறது தான் நல்ல விஷயம். அதனால அதாவது கிழக்கு பக்கத்துல மரம் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதுக்குண்டான பரிகாரமா இதை செய்யுங்க, நிச்சயமா பிரம்மாண்டமான வாழ்க்கை வரும். அதுக்கு முன்னாடி அருணாச்சலேஸ்வரர் வழிபாட உங்க வீட்டுல கொண்டு வாங்க, நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, திருவாரூர்ல இருந்து மாவட்டம் பேசுறேன். அம்மா உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். பிள்ளைக்கு பொண்ணே எடுக்கல, செவ்வாய் ராசி வாங்குறாங்க மேடம். அம்மா கிட்ட கேப்போம். அம்மா, செவ்வாய் தோஷம் இருக்கிறனால கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படிங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கறதுனால நிச்சயமா திருமணம் தடைபடாதுங்கம்மா. அதுக்குண்டான என்ன மாற்றங்களை நீங்க கொண்டு வரணும். செவ்வாய்க்குரிய தெய்வமான முருகன் வழிபாடு வந்து இந்த செவ்வாய் தோஷம் இது போல விஷயங்கள் இருக்கும் ஜாதகத்துல இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு உங்க மகனை அழைச்சிட்டு போறது திருமணத்தை நடத்தி கொடுக்குற ஒரு ஒரு மிராக்கல் ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து முருகன் வழிபாடு பண்ணுங்க, திருச்செந்தூர் முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு முருகன் கோவில்ல திருமணத்தை நடத்துறதா ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா
இறைவன் அருளால் மிக சீக்கிரமா 90 நாட்களுக்குள்ள திருமணம் நடைபெறத்துக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா, அடுத்த நேரத்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ மேம், என் பேரு நந்தகுமார். வணக்கம் சார். சேலம் இருந்து பேசுறேன் மேம். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம் சார். மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்ப பண தட்டுப்பாடு பிரச்சனை அதிகமா இருக்கு மேம். அது எதனால ப்ராப்ளம் தெரியல. ஓகே அம்மா கிட்ட கேப்போம். சரிங்க நர்பவி, அதாவது உங்க வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் பாதிப்புள்ள வீட்டுல நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்ணி மாத்திக்கிங்க, வாஸ்துப்படி வீட்டை மாத்திக்கிங்க. அது போலவே இந்த இடத்துல வந்து வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன், பழனி முருகன் ரெண்டு தெய்வங்களும் வந்து உங்களுக்கு கூடவே இருந்து உங்க வாழ்க்கையில மிக சிறப்புகளை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளவு தெய்வங்களை நீங்க வழிபட்டாலுமே ஒரு நல்ல விஷயம் பண்றோம், ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு தெய்வங்களை வழிபட்டுட்டு அதன் பிறகு உங்க உங்க செயல்களை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா பிரம்மாண்டமான வெற்றி, அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கறத கொடுக்கறது இந்த இறையாற்றல். இது போல நல்ல விஷயங்களை கவனத்தை கொண்டு வரும்போதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 1-2 உணவு தானம் கொடுக்கறதும், உணவு தானம் கொடுக்கும் போது ஒரு தண்ணீர் பாட்டிலோட நீங்க கொடுக்கறதும் உங்களுக்கு வாழ்க்கையில செல்வ செழிப்பு கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வெள்ளை கலர் அப்படிங்கிறது, அதாவது நீங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிறது உங்களுக்கு வந்து இந்த செல்வ செழிப்பை கொடுக்கற ஒரு அமைப்பா இருக்கும். இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அது போல ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்காங்கிறதையும் கவனிச்சு பார்த்துட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அணிஞ்சிக்கிறத ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க தம்பி. நிச்சயமா வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன். நர்பவி அம்மா, சின்ன வயசுல நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டே இருந்தோம். இப்ப என்னன்னு தெரியல, சாமியே பிடிக்கல, கோயிலுக்கு போகக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 முழத்துக்கு கம்மியா நான் பூ வைக்க மாட்டேன், ஆனா இப்ப பூவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, பொட்டு வைக்க தோண மாட்டேங்குது, அப்படியே பழகி போச்சு அப்படின்னு சொல்ல குடும்பங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வீடுகள்ல வந்து தினமும் விளக்கேற்றி வைத்தவங்க இப்ப என்னன்னு தெரியல மறந்து மறந்து போகுது அப்படின்னு. இதெல்லாமே வந்து சுக்கிரன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்தால்தான் இந்த தெய்வீகமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரி, ஓகே, அப்படி பண்ணிட்டு இருந்தவங்க சில நாட்களாக தடைப்பட்டு போகுது அல்லது மறந்து போகுது, அதை பண்ண செய்யாம விட்டுறாங்க அப்படின்னா அந்த சுக்கிரனை எப்படி தன் வசப்படுத்திக்கிறது, எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி தனக்குள்ள கொண்டு வர்றது? நிச்சயமா, அதாவது அந்த மாதிரி வீட்டுல வந்து நம்ம மைனஸா ஒரு விஷயத்துல ஃபீல் பண்றோம், நம்ம ஏற்கனவே செய்து இந்த மாதிரி நல்லா இருந்த வீடு வந்து இன்னைக்கு வந்து அந்த ராகு கேது அம்சத்தோட சுத்தப்படுத்த முடியாம பழைய பொருட்களை அடைச்சு வச்சு இருட்டா பெயிண்ட் எல்லாம் பண்ணாம இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ராகு கேடுவோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த வீடு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த இடத்துல சுக்கிரன் ஆக்டிவேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது சுத்தம் பண்றது, வெள்ளை அடிக்கணும். அப்பதான் முன்னாள் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளை அடிப்பாங்க. இந்த வெண்மை அப்படிங்கிறது சுக்கிரன் ஆக்டிவேஷன், சுக்கிரன் காரகத்துவத்தை அதிகப்படுத்துற ஒரு விஷயமா ஆண்டாண்டு காலமா இருந்த விஷயம். இப்ப அதெல்லாம் நம்ம மறந்தாச்சு, இன்னைக்கு அதிக செலவாகுது அப்படிங்கிறதுனால நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுலாம் அடிக்கடி பண்ற ஒரு விஷயமா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்ப அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும், வீட்டை வந்து கல்லுப்பு போட்டு டெய்லி மாப் பண்ணும், தலைவாசல் பூஜை பண்ணும், பூஜை அறைய சுத்தமா வச்சுக்கணும், கிச்சன் எப்பவுமே சுத்தமா இருக்கணும். கிச்சன்ல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கரன் காரகத்துவத்தை மேம்படுத்துறதுக்கு, அதாவது சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணா அந்த இடத்துல ஒரு மைல்டா ஒரு மியூசிக் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். இதுவும் அந்த இடத்துல வந்து சுக்கரன் காரகத்துவத்தை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். இது போல நம்மளால வந்து ஒரு அலங்காரம் பண்ணிக்க முடியல அந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா நீங்க அலங்காரத்தோட இருந்த ஒரு போட்டோவை எடுத்து உங்க வீட்டுல மாட்டி வைங்க. அந்த போட்டோவை அடிக்கடி பார்க்கும் போது உங்க மனநிலையில மாற்றம் வரும். நிச்சயமா பழையபடி விட பல மடங்கு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். ஏன்னா இது வந்து சுக்கரன் அம்சம், நல்ல நீட்டா இருக்கணும். 4 புடவைதான் இருந்துச்சுன்னா கூட அது 4 கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லி நம்மளோட மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயமா சுக்கரனை வந்து நம்ம வசப்படுத்திக்க முடியும், எளிமையான விஷயத்திலயே நம்ம வந்து ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக முடியும் அப்படின்னு சொல்லி தாழ்மையா சொல்லிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யாரேங்கன்னு பேசுறீங்க? மேம் நான் திருச்சில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. ஹலோ, வணக்கம். நர்பவி சொல்லுங்க. மேம் நான் மேற்கு பார்த்து வச்சிருக்கேன். இப்ப வந்து இடம் ஒண்ணு வந்து வருது, மேற்கால உள்ள இடம் வருது, அதை வாங்க
அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டுட்டு அந்த அந்த இடத்தையும் தனியா இடத்தை வாங்கி அதுக்கு தனியா காம்பவுண்ட் போட்டு அது தனி வீடா கட்டிட்டு தாராளமா வாங்கலாம். ஆனா வந்து இந்த வீட்டோட எனக்கு மேற்கு பகுதி காலி இடம் அதிகமா இருக்கிற மாதிரி உங்க வீட்டை அமைக்க கூடாது. இப்ப குடியிருக்கிற வீட்டை சரிங்களா, தனித்தனியா அந்த இந்த இப்ப இருக்கிற வீட்டுக்கு தனி காம்பவுண்டு, புதுசா வாங்குற வீட்டுக்கு தனி நிலத்துக்கு தனி காம்பவுண்ட் வாங்கி போட்டு நீங்க வீடு கட்டலாம். அதை வேற ஒருத்தர் பேர்ல, அதாவது உங்க கணவர் பேர்லயே உங்க குழந்தைங்க பேர்லயே வாங்குறது சால சிறந்த விஷயமா நினைச்சேன். ரொம்ப நன்றி. நிறைய நேயர்கள் நட்பவின் சொல்லும் பொழுதோ வாழ்க வளமுடன் சொல்லும் போது ஒரு கூச்சத்தோட சொல்றீங்க, வாய் திறந்து மன மகிழ்ச்சியோட யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனநிலையோட அதை சொல்ல ஆரம்பிங்க. எந்த ஒரு மந்திரத்தையும் உச்சரிக்கும் பொழுது முழுமையாக உச்சரிக்கும் போது அதற்கான பயன்கள் இருக்கு. ஏன்னா நிறைய நேயர்கள் இன்னைக்கு வந்து நட்பவின்னு சொல்றீங்க, ஒரு நட்பவியோட நிறுத்துறீங்க, சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்க. அதனால அம்மா மூணு முறை சொல்றாங்க, நீங்க 30 முறை கூட சொல்லலாம், பட் அது ஒரு தெளிவோட மனநிலையோட சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த நேரத்தை பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கன்னு பேசுறீங்க? அம்மா, நான் ரவிக்குமார் பேசுறேன், சென்னையில இருந்து. ரவிக்குமார் சார், உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாங்க. சரிங்க சார். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். நர்பாவி 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 சொல்லுங்க சார். எனக்கு இந்த வாஸ்து மேல 25 வருஷமா எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டுமா, அதனால என் வீட்டுக்கு வாசல் வந்து கிழக்கு பார்த்த தலை வாசல் தான் வச்சிருக்கேன். அது இல்லாம வடக்குலயே ஒரு வாசல் வருது, மெயின் வாசல் வடகிழக்குல வருது, இன்னொரு வாசல் சென்ட்ரா நடுவுல வடக்கு பார்த்தும் வருது, அப்படி இருக்கலாமா? இன்னொன்னு வந்து மேற்குல ஜன்னல் வந்து மேற்கு பக்கம் இருக்கணுமா வடக்கு பக்கம் இருக்கணுமா? அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பெண் குழந்தைங்களுக்கு குரு பலன் வந்தது, எல்லாம் வந்தது, ஆனா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அந்த என் வீட்டுல ஒரு போர்ஷன் வாஸ்து பிரகாரம் பண்ணதுனால அந்த வீட்டுக்கு வர எல்லா வந்த ஒரு மாசமே கல்யாணம் முடிஞ்சிருது. அது உங்க வாயால நீங்க பதிவு பண்ணு. வாஸ்துவோ கல்யாணத்துக்கு ஒரு விதத்துல முக்கியமான ஒரு காரியம்னு உங்க இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிக்க விரும்புறேம்மா. ரொம்ப நன்றி. அந்த முன்னொன்னுமா, நீங்க வந்து மத்தவங்க மாதிரி இல்லாம எல்லா பாமர மக்களுக்கும் புரியுற அளவுக்கு வாஸ்து முக்கியன்ற முக்கியத்தை எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப பாராட்டுக்கூடியது, ரொம்ப நன்றி. எனக்கு தலைவாசல் மாத்திரம் சொல்லுங்க, வடகிழக்குலயே ஒண்ணு இருக்கு, வடக்கு பக்கமும் இருக்கு சென்ட்ரா, அந்த ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசல் திறந்து வைக்கலாம் மூடி இல்லாமா, இல்ல வட மேற்குல மேற்கு பக்கம் ஜன்னல் இருக்கு, வடக்கு பக்கமும் ஒரு ஜன்னல் வைக்கணுமா? அம்மா சரி, நல்லது. உங்களோட பாராட்டுக்கு நன்றி. இவை அனைத்தையும் கொடுத்த என்னோட குருநாதர்களுக்கும் இயற்கைக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்திருக்க சித்தர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஐயா, நீங்க கேட்டிருக்கிற கேள்வியில வடகிழக்குல அதாவது மெயின் டோர் இருக்கு, நடுவுல இருக்கிறது வேணுமா வேண்டாமான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா அந்த டோர் வந்து வேண்டாம் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான கருத்து. அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு கதவை எடுத்துட்டு ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம், அதை திறந்து வைக்கலாம், தவறு கிடையாது. அது போலவே மேற்கு பக்கத்துல வடக்கு பக்கம் ஜன்னல் வைக்கிறத தவிர்த்துடணும். மேற்கு பக்கம் வடமேற்குல மேற்கு பக்கம் மட்டும் ஜன்னல் உச்சத்துல வைங்க. நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இறையாற்றல் எப்பவுமே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நற்பவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி நம்மள மற்றவங்களை வாழ்த்துற குணத்தை அதிகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் வாழையோட மந்திரமான காகபுஜண்டர் அருளிய இந்த மந்திரத்தை நான் இன்னைக்கு எப்போ சொல்ல ஆரம்பிச்ச மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்த நற்பவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காகபுஜண்டர் மகாலுக்கு நன்றி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து இயல்பாவே இருக்கிறதுனால மற்றவங்களை வாழ்த்தணும், நீங்க என்ன வாழ்த்தணுங்கிறது வாழ்த்துறதுக்காக நான் சொல்லல, ஜென்ரலாவே உங்களோட எண்ணம் இந்த போல இருக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான ஒரு உச்சத்தை நீங்க தொடுவீங்க ஐயா. உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இது மாதிரி எல்லாருமே மற்றவங்களை வாழ்த்துற ஒரு குணத்தை உயர்த்திக்கிட்டு நர்பவி அப்படின்னு சொல்லி சொல்றதும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றதும் மத்தவங்களை வந்து பிளஸ் பண்ற ஒரு விஷயம். அப்ப அந்த மத்தவங்களை வாழ்த்தும் போது நம்மளோட வாழ்க்கை தானா உயரும். நம்மளோட மத்தவங்களை வாழ்க்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா நம்மளோட இதய சக்கரம் ஹார்ட் சக்கரா வந்து நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப ஹார்ட் சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகும் போது கிரவுன் சக்கரா சகஸ்ராரம் ஓபன் ஆகும். அப்ப சகஸ்ரார சக்கரம் ஓபன் ஆகும் போது தெய்வீக சக்தி நம்மளுக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும். அப்ப எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும். அப்ப எல்லாருமே
நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லிட்டே இருங்க, கவுண்ட் பண்ணாதீங்க, எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்க, அத்தனை விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கு காகபூஜந்தர் அல்வா நன்றி. பகுலாதேவி உடனுரை காகபூஜந்தரை வணங்கி வாழ்த்துகிறேன், நன்றி. ரொம்ப நன்றிம்மா. உங்களை போல பாராட்டுகள் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு மாபெரும் எனர்ஜி சார், ரொம்ப நன்றி. அம்மா வந்து காஞ்சிபுரம் மற்றும் சென்னையை தவிர எல்லா ஊர்களுக்கும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம், நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கைப் வழியாக வந்ததுக்காக ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன், நன்றி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி விடைபெறுகிறேன், நன்றி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், நன்றிகள் கோரி.